ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரெட் ஜோன்ல 10 ரூபா போனஸ்னு சொல்லி அடிக்கடி உங்களுடைய ராபிடோ நீங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்து இன்டிமேட் ஆகும். ஸோ அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இந்த மாதிரி தான் காமிக்கும். இது என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு, பழைய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும், புதுசாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி, கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியாமல் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள அடிப்போலாம். ரேபிட்டோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நல்லா ரிச்சாகவே போயிட்டுருக்கு. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவோட கஸ்டமர்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. என்னதான் அவங்க கஸ்டமர் கமிஷன் வாங்குறாங்க, என்னதான் அப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு வர ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அவங்களுக்கு இருக்க டெலிவரி பாய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரேபிட்டோ வந்து ரெண்டு விதமான இது கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஃபுட் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி அண்ட் C2C ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ரேபிட்டோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்னிங்ஸ் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா 284 ரூபா தான் ஓட்டியிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஒர்க் பண்ணிருக்காரு, 284 ரூபா ஏர்ன் பண்ணிருக்காருன்னு சொன்னாரு. ஸோ அவர் வந்து இது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பினார் ஸ்கிரீன் ஷாட். என்னன்னு வந்து பார்க்க நல்லா சொல்லி கேட்டுங்க. ஒரு இடத்துல, அதாவது நீங்க வந்து எடுத்துக்காட்டு சொல்ல முடிஞ்சா, நீங்க ஆழ்வார்பேட்டில் இருக்கீங்க, சைதாப்பேட்டில் வந்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேர் ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்கு. அதை சரௌண்டிங்கில் டெலிவரி பாய்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா உங்களை இந்த ஜோனுக்குள்ளே வர வைக்கிறதுக்காண்டி உங்களுக்கு 10 ரூபா போனஸ் கொடுப்பாங்க. இந்த ரெட் ஜோன் வந்து எப்பயுமே இருக்குமானது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்காது. அந்த கஸ்டமரை கிட்டத்தட்ட ஒரு அந்த இடத்துல டிமாண்டு எவ்வளோத்துக்கு இருக்கோ டிமாண்டை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ரெட் ஜோன் கொடுப்பாங்க. எங்கே அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அங்கே வந்து ரெட் ஜோன் கொடுத்து, ஏன்னா நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க, நீங்கள் அங்கே போயிடணும்ல, போகும்போது அதுக்கான ரெட் ஜோன் கொடுக்குற இடத்துல என்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, எடுத்துக்காட்டுக்கு நார்மலாக ஒரு ஆர்டர் 30 ரூபா போனீங்கன்னா அந்த ரெட் ஜோன் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. அதாவது போனஸாக 10 ரூபா சொல்லி கொடுப்பாங்க. இந்த ரெட் ஜோன் வந்து சோவான்னு சொன்னால் கண்டினியூஸாக அப்படியே ஃபுல்லாக இருக்குமானலாம் கிடையாது, ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 1/2 hour 1 hour இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏன் இந்த ரெட் ஜோன் எங்கே நாங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் எந்த ஏரியாக்களில் அதிகமாக டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்துல டெலிவரி பாய்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரெட் ஜோன் கொடுப்பாங்க. இந்த ரெட் ஜோன் இருக்கிற போது நிறைய டெலிவரி பாய்ஸ் அங்கே ஆர்டர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க சரி, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க சரி அங்கே அதை தேடி போவாங்க. அதனால அவங்க அந்த ஆர்டரும் வர மாதிரி இருக்கும், கஸ்டமரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை அவங்க அமல்படுத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரி பாய்ஸ் இது பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா அப்போ நார்மலாக ஒரு பக்கத்துலேயே ஆர்டர் பண்ணி வச்சிங்களேன் ஒரு 25 ரூபா கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஜோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஓவராலாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்த ரெட் ஜோன் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, டிமாண்டு அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பல வள குலகுலன்னு பேசாமல் இதுதான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரேபிட்டோ பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும், ரேபிட்டோ இப்போதைக்கு சேனல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் இந்த மாதிரி டெலிவரி ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போட்டிருக்கோம், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சதா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் பாய்.